தேசம் காப்போம் தமிழை வளர்ப்போம் மாநில மாநாடு மார்ச் 2 திருச்சி சிறுகனூர். இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் அழைக்கிறார், அணி திரண்டு வாருங்கள். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வரலாற்று ஆய்வாளர் அரசியல் விமர்சகர் கிருஷ்ணவேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்கு எதிரான மக்கள் போராட்டத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. பல்வேறு நாடுகளில் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நம்ம கூட இந்த ஜோர்டானில் மக்கள் பேரணியாக மனித சங்கிலி போராட்டத்தை நடந்ததாக பார்க்க முடிஞ்சது. இங்கே வந்து அமெரிக்கா நாட்டு வீரர் ஒருவர் இஸ்ரேலுக்கு எதிரான இஸ்ரேல் பண்ணுகின்ற படுகொலைகளை எதிர்த்து தற்கொலை பண்ணியிருக்கார். அதை குறித்து சொல்லுங்கள். அதான் அவர் வந்து நேராக ஓப்பனாக சொல்லிட்டே தான் செஞ்சிருக்கிறார். இஸ்ரேலில் இப்படி ஒரு ஜீனோசைட் நடக்குது, இதை வந்து நம்மளே செய்ய வேண்டியது, நம்மளே போய் அதுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியிருக்கு. இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை, இது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. மற்றவங்கெல்லாம் இதை எதிர்ப்பு தெரிவித்து நான் தீக்குளிக்கிறேன் அப்படிம்பாங்க. இது எனக்கு இந்த குற்ற உணர்ச்சியால் என்னால் தூங்க கூட முடியல. இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லி, ரொம்ப சின்ன வயது, ஒரு 25 வயதுக்குள்ளே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பப்ளிக்கில் டே லைட்டில் கரசினை ஊற்றி கொளுத்திட்டோம். அதுவும் ஓப்பனாக சொல்லிவிட்டு நான் சாவறது வேறு யாருக்காகவும் இல்லை, இந்த இஸ்ரேல் செய்யக்கூடிய இனப்படுகொலையை கண்டித்து தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவன் மனதில் வந்து கண்டிப்பாக பல விதமான அழுத்தங்கள் இருக்கும். இது முக்கியமான பிரச்சனைனாலும் இதை தாண்டி அந்த அழுத்தங்கள்லாம் காரணமே இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான். ஸோ அந்த நபரின் உயிர் தியாகத்தை நாம் பாராட்டி தான் ஆகணும், இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் பொதுவாக நாம் எப்போதும் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை என்னென்னா, லிவ் டு ஃபைட் அனதர் டே. டூ ஆர் டைன்றது வேண்டாம், செய் அல்லது செத்துமடின்றது வேண்டாம், லிவ் டு ஃபைட் அனதர் டே. உயிரோடு இருந்து மற்றொரு நாள் போராடி வெல்லலாம், வெல்லாமல் போயிட முடியாது, வெல்லலாம். ஆயினும் அவரது உயிர் தியாகத்தை நாம் போற்றுவோம். அது அமெரிக்காக்காரராக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கும் இன்னொரு சக மனிதனாகத்தான் நம்ம அவரை பார்க்கணும். அதற்கு ஒரு பெரிய மனது வேண்டும். ஸோ அவரது தியாகத்தை பாராட்டுவோம். அவருக்காக நாமும் நமது வருத்தத்தை தெரிவிச்சுப்போம். பட் இந்த மக்கள் சீக்கிரமாக இந்த சீஸ்ஃபயர் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர்றதுக்கு உண்டான வேலைகளை செய்யணுமே தவிர, இது மாதிரி அமெரிக்கா வந்து தொடர்ந்து அமெரிக்காவும் பிரிட்டனும் இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலையை நியாயப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம பொதுமக்கள் முன்னாடி சொல்லக்கூடிய கருத்து. ஏன்னா இப்போ அதே 25ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா பாரிஸில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. பைடன் தலைமையில் ஒரு பேச்சுவார்த்தையை ஃப்ரான்ஸில் வச்சு நடத்துகிறாங்க. அப்புறம் நேற்று 26ஆம் தேதி மறுபடியும் கத்தாரில் வச்சு ஈஜிப்டு கத்தார் அரசாங்கங்கள் இவர்கள் முன்னிலையில் வந்து மறுபடியும் இஸ்ரேல் ஹமாஸ் ஒரு பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டுருக்கு. இப்போ இந்த பேச்சுவார்த்தைகளை வைத்து பார்க்கும்போது சீஸ்ஃபயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா எப்படியாவது சீஸ்ஃபயர் வந்தால் தான் அங்கே நிம்மதி நிலவும், அங்கே இருக்கக்கூடிய அந்த அப்பாவி மக்களுக்கு அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ஈரான் பண்ண இந்த வேலை தப்பான வேலையாகத்தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது ஒரு பிரச்சனை இப்படி ஓடிக்கிட்டுருக்குன்றப்போ இன்னொரு பக்கம் என்ன பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பாரிஸ்க்கு போன பேச்சுவார்த்தைக்கு போன இஸ்ரேல் நாட்டு குழு வந்து திரும்பி வந்துடுச்சு. வந்த உடனே அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய வார் கேபினட்டை கூட்டி நெத்தன்யாகு பேச ஆரம்பித்தார். சரி, பேச ஆரம்பித்த உடனே சரி ஏதாவது குறைப்பார், நல்லா ஏதாவது விரைவில் தீர்வு வருமா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா, வரும் அப்படின்றதுக்கு ஹமாஸ் தரப்பிலிருந்து உத்தரவாதம் தரப்பட்டிருக்கு. அத்தனைக்கு நம்ம முதல்ல வச்ச எல்லா கோரிக்கையும் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி 1-2 கோரிக்கைகளை அவர்கள் தளர்த்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. என்ன கோரிக்கைன்ற டீட்டெயில் வெளியே வரல. ஒரு சில கோரிக்கைகளை நாங்கள் தளர்த்தி கொள்கிறோம், சீஸ்ஃபயர் இல்லை. அதான் சீஸ்ஃபயர் வர்றதுக்கு, சீஸ்ஃபயர் வரணும், பாலஸ்தீன கைதிகளை விடுதலை பண்ணணும், அதே மாதிரி இவர்கள் அந்த இஸ்ரேல் நாட்டு பணைய கைதிகளையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முன்வைத்து கொஞ்சம் இப்போ, அதாவது முதல்ல சொன்னாங்கல்ல 1965 அப்போ எப்போ டெரிட்டரியோ அந்த கோரிக்கையை மட்டும் கொஞ்சம் தளர்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இன்னும் அந்த செய்தி முழுசாக வரல. இப்படியே ஹமாஸ் கூட இறங்கி வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் நெத்தன்யாகு என்ன பண்ணியிருக்காரு, 26ஆம் தேதி ராஃபா சிட்டி மேலே நடந்துகிட்டு இருக்க தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தியிருக்காரு. இந்த பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால், பேச்சுவார்த்தை நடத்தும்போது சீஸ்ஃபயர் வரலனா கூட ஆக்டிவிட்டீஸையாவது கொஞ்சம் குறைப்பாங்க.
இவர் ஆக்டிவிட்டிஸை இன்னும் ஜாஸ்தியாகி இருக்கிறார். பேச்சுவார்த்தை நடந்து முடிகிறதுக்குள்ள ஆயிடுச்சிடலாம் மொத்தமாக. அந்த மாதிரி ஏதாவது ஒரு லூசரமான ஒரு ஐடியா வச்சுருப்பான் அந்த வேலை நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் அங்கே வந்து சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா வடக்கு காசா பகுதிகளில் மக்கள் இல்லை, அவங்கள பூரா எல்லோரையும் சென்ட்ரல் காசாவுக்கு போங்கன்னா, அப்புறம் சென்ட்ரல் காசாலேயும் இருக்காத எல்லோரும் சவுத் காசாவுக்கு போகணும். இப்போ சவுத் காசாவில் இருக்கிற மக்களையும் இன்னும் தள்ளி போ அப்படின்னா, இதுக்கு மேலே எங்கே தள்ளி போகிறது, தள்ளி போகிறது போய் கடலில் தான் குதிக்கணும்னுமே. அந்த மாதிரி அவனுக்கு வந்து அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ பேச்சுவார்த்தைக்கு நடுவுலையும் தேவையில்லாமல் இந்த வேலை ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கிறார் நெத்தன்யாகு. அவர் நெத்தன்யாவுக்கு வந்து ஒரே பிரச்சனை என்னென்னா, சண்டை முடிஞ்சதுன்னா அவர் முடிஞ்சிட்டார், அவர் கணக்கு முடிஞ்சிடும். ஏன்னா உள்ள கட்சிகளில் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிர்ப்பு வருது, எதிர்கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க. இப்போ சண்டைன்னு ஒன்று இருக்கிறதுனால அவர் வந்து நம்ம தான் கையெழுத்து போடணுன்ற கண்டிஷனில் வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்ருக்கார். ஏற்கனவே பார்த்தோம்னா இவர்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு 3 லட்சம் பேர் மறுபடியும் ரெக்ரூட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆளே வரல போல. கேலண்ட் வந்து என்ன பண்ணிட்டாரு, அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உள்ள கடைசி தேதி இன்னும் தள்ளி வச்சுருக்கிறார். 3 வாரத்துக்கு 3 வாரம் தள்ளி வச்சுருக்காங்க. 21 நாள் இன்னும் தள்ளி வைக்கிறோம், சீக்கிரம் வந்து சேருங்கன்னு. எவனும் வர மாதிரி தெரியல. ஏன்னா முதல் தடவை வந்து குஷியாக வந்திருப்பாங்க, போனோமா அச்சமாக வந்தாமான்னு வந்துடலாம் அப்படின்னு. ஆனால் விழுந்த அடி அந்த மாதிரி போய் சொன்னவெல்லாம் சொல்லியிருப்பான், நியூஸ் படித்தவெல்லாம் படிச்சிருப்பான். சரி, இது ஒன்றும் வேலைக்கு வர மாதிரி தெரியல. அதான் முதல்ல சம்பளமே கொடுத்தாங்களான்னு தெரியல, அவனுக்கு சொன்ன சேலரியெல்லாம் கொடுத்துருப்பாங்களான்னு தெரியல. $15,000 மாதம் அப்படின்னாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்களான்னு கூட தெரியல. அதனால் இப்போ ரெக்ரூட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டா ஆள் வர மாட்டேங்குது, இது ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. பைடன் என்ன சொல்லியிருக்காரு, இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெறும் இந்த வார இறுதியில் அல்ல, இன்னும் கொஞ்சம் தள்ளி போனால் கூட அடுத்த மண்டேக்குள்ள சீஸ் ஃபயர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இத்தனை நாள் அமெரிக்கா எந்த முயற்சி எடுக்காமல் இப்போ திடீர்னு பைடன் பேசுவதற்கான காரணம் இல்லை, உள்ள அவங்க நாட்டிலேயே அமெரிக்காலேயே வந்து அதுக்கு எதிர்ப்பு ரொம்ப வளர்த்துக்கிட்டே போகுது பொதுமக்கள் தரப்பிலும் சரி. இன்னொரு பக்கம் ட்ரம்ப் வேற கையாமையான்னு குதிச்சிட்டு இருக்கிறாரு, எலெக்ஷன் நெருங்குதுன்றதுனால அவரு குதிக்கிறாரு. இது வந்து ட்ரம்ப்புக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக மாறிடக்கூடாது. ஏன்னா அந்த ஆள் வந்தால் மட்டும் அவனு ஒன்று கிளிக்கலாம் போகிறதில்ல. இது மொத்தமாக அமெரிக்காவின் மனநிலைன்றது ட்ரம்ப்பாக இருந்தாலும் சரி பைடனாக இருந்தாலும் சரி எதுவுமே மாறப்போகிறதில்ல. அங்கே ரெண்டே பார்ட்டி தான் இருந்தாலும் அந்த ரெண்டு பார்ட்டியில் எவன் இருந்தாலும் வந்தாலும் இதே தான் செய்ய போகிறாங்க. மொட்டை அடிக்க போகிறோமா, மொட்டை அடிச்சுட்டு சந்தனம் தடவ போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சந்தனம் தடவ போகிறோமா கேப் போட போகிறோமான்றது தான் வித்தியாசமே தவிர மொட்டை அடிக்கிறதுல மாற்றம் இல்லை. சரியா, ஐயோ இன்னும் சொல்லப்போனால் சிவப்பு கலர் கேப்பா பச்சை கலர் கேப்பான்றது தான் வித்தியாசமே தவிர மொட்டை அடிக்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இதை வந்து அரசியலுக்காக அங்கே ட்ரம்ப் பேசிகிட்டு இருக்காரு. சரி பேசட்டும், அப்படியாவது இங்கே ஒரு சீஸ் ஃபயர் வந்தால் நல்லது தானே அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். இப்போ ஹெஸ்புல்லாவுடைய நடவடிக்கைகள்லாம் என்ன மாதிரி? ஹெஸ்புல்லா மறுபடியும் வந்து IDF-ஓட தளங்களை ஒரே நேரத்தில் ஒரு 10 இடத்துல அடிச்சிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த கோலன் ஹைட்ஸில் அடித்து தாக்கி அந்த இடத்த கேப்சர் பண்ணாங்க. அதை தாண்டியும் இப்போ அந்த வடக்கு காசா பகுதியில் ஒரே நேரத்தில் ஒரு 10 பேஸை தாக்கியிருக்கிறாங்க. கோபமாகிய IDF என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்காங்க. ஏன்னா அவங்க தான் தாக்கிட்டு போயிடுவாங்களே, பதிலுக்கு தாக்குறதுக்கு அங்கேயே உட்காந்துருக்க போகிறாங்க. இந்த கோலன் ஹைட்ஸை மீட்கணும் அப்படின்னு IDF தீவிரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் அது ஒன்றும் நடக்கலை, இன்னும் இன்றைக்கி வர எதுவும் நடக்கலை. சீஸ்ஃபயர் எவ்வளோ சீக்கிரம் வருதுன்னு தெரியல. அரங்கத்திற்கு வந்து பல்லவர் தலைப்பை நினைக்கிறோம். நன்றி.